शरदिन्दु सुंदर रुचि जो सुंदर चेतसी सामयिक चेतसी राम सामयिक राम देवी देवी अपहृत्य अपरित्य तमस तमम सततम संततम अर्थान अर्थान किला प्रकाशयत्। प्रकाशयतु। सो இதல நம்ம வந்து ஒன்பதாவது பார்க்கணும். வஸ்தூனா வஸ்து துவனி அது வந்து வக்தி அவிநிபத்த பிரௌடி பிரௌடம். கவி நிபத்த வக்திரி அது பிரௌட இருக்கே. இதுல வஸ்துனா வஸ்து துவனிஹி இதை தான் நம்ம ஆமா. பார்க்கணும் இப்போ. சோ பிருது வர்த்துல வர்த்துல நிதம்ப கிருது மிஹிர சியந்தன ஷில்ப சிக்ஷயா விதிஹி ஏகக வக்ர சாரிணம் கிமு நிர்மித்சதி மான்மதம் ரதம். ஒரு பெண்ணினுடைய இது தமயந்தியினுடைய இடுப்பு பிரதேசத்தை வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஓ இது வந்து நைஷதத்துல இருக்கிறது. ஸோ பிருது வர்த்துல நிதம்ப கிருது மீ இது வந்து விதி என்ன பண்ணுறான்னா மான்மதம் ரதம் நிர்மித்சதி கிமு மன்மதனுடைய ஒரு ரதம் ரதத்தை நிர்மாணம் செய்வதற்கு ஆசைப்படுகிறாரா என்ன அப்படின்னு வந்து நம்ம கேட்குறோம். விதி வந்து கேட்கிறேன். இப்படி தான் ஆசைப்படுறாரா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. அதாவது ஸோ பிருது வர்த்துல பிருத்துன பெருசா இருக்கு வர்த்துல வட்ட வடிவமா இருக்கக்கூடிய நிதம்ப கிருது மிகிர சந்தன ஷில்ப சிக்ஷயா. ஸோ இப்போ வந்து இவளுடைய பின்பாகத்தை வந்து நிர்மாணம் செய்வதற்காக அந்த சூரியனுடைய சந்தனம் ரதத்தை வந்து திருப்பி திருப்பி செஞ்சு அவர் வந்து பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே மன்மதனுடைய ரதத்தை அவர் வந்து செஞ்சிருக்கார். செஞ்சிட்டாரா அப்படின்னு கேட்குறார். ஏகக வக்ர சாரிணம் ஒரே ஒரு ஒரு சக்கரத்தை தான் இதுல வந்து சக்கரத்தை தான் ஓடுறது. ஆமா. சுத்துறது அந்த ரதம். ஸோ அப்படி இவளுடைய பின்பாகத்தை வந்து செய்வதற்காக மிகிர மிகிரன சூரியன் சூரியனுடைய சந்தனம் ரதம் அந்த ரதத்தை ஷில்ப நிர்மாணம் செய்வதில் சிக்ஷையா அதுல அபியாசம் பண்ணத்தினால இவருக்கு வந்து எதுக்காக இப்படி அபியாசம் பண்ணார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மன்மத ரதத்தை வந்து சிருஷ்டிக்கணுங்கிறதுக்காகவோ நிர்மித்சதி அப்படின்னா நிர்மாணம் கர்த்தும் இச்சதி கிம் அப்படின்னு கேட்கிறார். இந்த இடத்துல வந்து வாச்சியார்த்தம் நமக்கு சரிப்பட்டு இது இருக்கு. இந்த கவியோ கவி பிரௌடத்துவத்தோடு கரெக்ட் கவி வஸ்தூனா வஸ்து பிரௌடோக்தி தான் அட் த ஒரு சேம் டைம் வஸ்தோடு. கவி பிரௌடோக்தி தான் பட் அட் த சேம் டைம் பக்திரு வக்தாவனுடைய நிபத்தம் ஜனங்கள் இப்படி பேசிக்கிறா அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்கணும். ஸோ ஜனங்கள் என்ன ஒருத்தர் மூலியமா தானே கவி பிரௌடோக்திக்கும் கவி நிபத்த வக்திர ஆமா பிரௌடோக்திக்கும் வித்தியாசம் இருக்கணும். மூலியம் ஆமா யாரோ சொல்லி. சில பேர் சொல்றா லோகைஹி ஏவம் ஸ்தூயத்தை அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே பக்திரு பிரௌடோக்திங்கிறச்சு உலகத்தில் இருக்கக்கூடியவா இந்த மாதிரி பேசிக்கிறா விதியானவர் இவளுடைய இடுப்பு பிரதேசத்தை வந்து நிர்மாணம் பண்ணுறதுக்காக அதாவது இடுப்பு பிரதேசம்னு இல்லை இங்கே வந்து மன்மதனுடைய ரதத்தை வந்து நிர்மாணம் செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்காரோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அதில் வாச்சியார்த்தம் வந்து தமயந்தியினுடைய நிதம்ப வர்ணனா. அது வியங்கியார்த்தம் என்ன இங்கே அது ரொம்ப உத்தீபகமாக இருக்கு. மான்மதம்ங்கிற வேர்டு போட்டிருக்காரு இல்லையா அந்த ஆமா. மான்மதம்ங்கிற வேர்டு தான் மன்மதனை சேர்ந்தது மன்மதனுக்கு உகந்ததான ஒரு ரதம் அப்படின்னு. அப்போ அது வந்து காம உத்தீபகமாக இருக்கு அவளுடைய அங்கம் அந்த அப்படிங்கிறது அங்க. நமக்கு தெரியறது வியங்கியார்த்தத்தில். அது என்ன பதத்தினால தெரியறதுன்னா மான்மதம்ங்கிற பதத்தினால நமக்கு தெரியுது. சரியா அடுத்தது வந்து வஸ்துனா அலங்காரகா. ஸோ முதல்ல வந்து வஸ்துனா வஸ்து ரெண்டுமே இங்கே வந்து எதுவும் வஸ்து. சம்பந்தம் கிடையாது. மான்மதம் ரதம் நிர்மித்சதிங்கிறது அவ்வளவுதான் போட்டிருக்கார். மன்மதனுடைய ரதத்தை அவர் சிருஷ்டி பண்ணணும்னு ஆசைப்படுறார். அப்போ வந்து நமக்கு இதிலேருந்து வெங்கியமாக தான் எல்லாமே தெரியறதே தவிர உங்களுக்கு இதில் அலங்காரம் கிடையாது. ஸோ வஸ்துனா வஸ்து துவனிகி. அடுத்தது கவி இது கவி பிரௌடோக்தின்னு போட்டிருக்கேன் இது எல்லாமே வக்திரு பிரௌடோக்தின்னு மாற்றிக்கோங்கோ. கவி நிபத்த வக்திரு பிரௌடோக்தி கவி ஜன பிரௌடோக்தின்னு போட்டிருக்கு. ஜன பிரௌடோக்தி தான் வக்தா ஜன ஜனங்களால் கூறப்பட்டது. ஜனங்கள் தான் அங்க வக்தா வக்த்ரு. ஓகே. வக்தாரஹா. சோ வக்தாங்கிறது பேசுபவன். இப்ப நெக்ஸ்ட் வந்து வஸ்துனா அலங்காரம் எப்படின்னா நாபியோக்தும் அனிருத்தம் துவம் இஷ்யதே இஷ்யசே. தப்பு நிறைய இருக்கு உங்களோடதுலன்னு நினைக்கிறேன். கஸ் தபஸ்வி விஷிகேஷுச்ச ஆதரஹா சந்தி பூபிருதி ஷராஹா ஹி நஃப் பரே ஏ பராக்கிரம வசூனி வஜ்ரிணஹா.
இந்த கிராதார்ஜுனியத்துல வந்து பரமேஸ்வரன் சொல்றக்கூடிய உக்தி. கிராதார்ஜுனியத்துல அர்ஜுனனும் பரமேஸ்வரனும் ஒரு இத துரத்திண்டு போறா, ஒரு அது பேர் பன்னி, ஆமா ஒரு காட்டு பன்னி போகறச்சு அம்பும் விழுந்துடுறது ஒரே சமயத்துல. அப்ப வந்து இவனை சாந்தனப்படுத்துறதுக்காக வந்து சிவன் பரமேஸ்வரன் சொல்லக்கூடிய உக்தியில வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. அவர் என்ன சொல்றார், ந அபியோக்தும் அனிருதம் தொம் இஷ்யசி. இந்த மாதிரி நீ தபஸ்வியா இருக்க, அவருக்கு வந்து தெரியும் யாரு என்னன்னுட்டு, அர்ஜுனன் யாருன்னு என்னன்னு தெரியும். அவரோ கிராத வேஷத்துல வந்திருக்கார். இங்க அர்ஜுனன் அட்ரஸ் பண்றச்சே அவர் சொல்றார், இந்த மாதிரி நீ தபஸ்வி வேஷத்துல இருக்க எனக்கு புரியுறது. அனிருத்தம் அபியோக்தும் துவம் ந இஷ்யசே, நீ வந்து பொய் சொல்லுவதற்கு நீ ஆசைப்படலன்னு எனக்கு தெரியும். அதே சமயத்துல தபஸ்வி விஷிகேஷு கஹா ஆதரஹா, ஒரு தபஸ்வியினுடைய அம்புங்கிறதுல யாராவது ஒரு ஒரு அதை ஒரு பொருட்டா எடுத்துப்பாளா, இவ ஒரு தபஸ்வி நான் அம்ப போட்டுருவேன் உன் மேல அப்படின்னு சொன்னான்னா அதை நான் வந்து ஒரு பொருட்டா எடுத்துவேனா என்ன? நீ ஆஃப்டர் ஆல் வந்து தவஞ்செய்யறவன், உன்னுடைய அம்புகள் மேல எனக்கு என்ன பெரிய ஆதரவு? ஐ டோன்ட் நீட் டு ரெஸ்பெக்ட் தட். அது பேர்ல பெருசா எனக்கு ஒன்றும் இது கிடையாது. சந்தி பூபிருதி ஷராஹாஹி நக, உனக்கு அம்பு வேணும்னா சொல்லு, நான் எடுத்து கொடுக்குறேன் உனக்கு. சும்மாவானும் இது என்னோட அம்பு, நான் தான் அடிச்சேன்னு நீ வந்து பேசாதங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் சொல்றாரு அத. அதாவது இந்த இடத்துல வந்து சந்தி பூபிருதி ஷராஹாஹி நக பரே ஏ பராக்கிரம வசூனி வஜ்ரிணகா, இது வந்து மலை. இந்த மலையை வந்து அடிக்கிறதுக்கு, அதனுடைய ரக்கையை வெட்டுறதுக்கு நம்ம இந்திரன் பல தரம் வந்து அம்புகளை விட்டுருக்கான். அதனால சாட்சாத் இந்திரனுடைய பராக்கிரம வசூனி செல்வமா, பராக்கிரமத்தினுடைய செல்வமா இருக்கக்கூடிய ஷராகா பலது இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. வேணா ஏதாவது ஒன்னும் உனக்கு தரேன்னு அர்த்தம். அங்க நீ வந்து எதுக்குப்பா போய் சொல்ற? நீ சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும், நீ போய் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும். ஆனா தபஸ்வி என்ன, தபஸ்வி வேஷத்துல இருக்கிற நீ போய் சொல்ல மாட்டேன், அதனால போய் சொல்ல மாட்டேன். தபஸ்விகளுடைய விஷிகேஷு கஹ ஆதரஹா, யாரு வந்து வெப்பா? சந்தி பூபிருதி, பூபிருதி இந்த மலையில், நகா பரேச்ச ஷராஹா பகவஹா சந்தி, என்னுடைய இந்த மலையில், நகா பூபிருதி எங்க மலையில, அதாவது இந்த கிராத்தர் லோலியோ அவளுக்கு வந்து அந்த மலையே தங்களோடதுன்னு நினைச்சு அஸ்மாக்கம் தேசகான்னு சொல்றது இல்லையா, அந்த மகா பூபிருதிங்கிறார் பரமேஸ்வரன். ஏன் மலையில பல அம்புகள் இருக்கு, எந்த அம்புகள் ஏ வஜ்ரிணகா பராக்கிரம வசூனி, இந்திரனுடைய ஒரு பராக்கிரமத்து இதுவா இருக்கு, செல்வமா இருக்கு. அவனுடைய பராக்கிரமத்தை காமிச்சப்போ ஏராளமான அம்புகள் இங்க வந்து கொட்டி கிடக்கு, என்கிட்ட நிறைய இருக்குப்பா அப்படின்னுட்டு பரமசிவன் சொல்றாரு. இந்த இடத்துல இங்க வந்து தங் அந்த அதாவது ஒரு நிமிஷம் இங்க என்ன வாட்சிய அர்த்தம்னு பாத்துறேன். அவர் என்ன சொல்றாரு? ஆமா ஆமா, கிராதன் அர்ஜுனன் அலங்காரம் அப்படிங்கிற ஒரு வெத்திரேக அலங்காரம் நமக்கு வெங்கமா தெரியறதோ இல்லையோ. இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் தபஸ்வி அவதாரத்துல இருக்க, நான் வந்து கிராத்தனா இருக்கேன், மலஜாதிகாரனா இருக்கேன், எங்க ஊர்ல அம்புகள் இருக்குப்பா, உன வேணா தரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்ஜுனனை விட தான் வசத்தின்னு அங்க சொல்லிக்கிறாரோ இல்லையோ பரமேஸ்வரன், அதுதான் அங்க வெத்திரேக அலங்காரம் வியங்கம். அது வந்து நீ தபஸ்வி அப்படின்னு அந்த வேர்டுல இருந்து தெரியறதுங்கிறார். எனக்கு என்னமோ இதுல வந்து நகா பூபிருதி அப்படின்னு சொல்ற இடத்துல இன்னும் வசதியா இருக்கிற மாதிரி இருக்கு சில சமயம். ஆனா தபஸ்வின்னு அவனை குறிக்கிறதுனால நீ வெறும் தபஸ்வி தானே, ஒன்னிடத்துல என்ன பெரிய அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இதுவா நியூனமா சொல்றது அர்ஜுனனை. அந்த தபஸ்விங்கிற பதத்துல இருந்து நமக்கு வெத்திரேக அலங்காரம் தெரியுது. அர்ஜுனன்னா சிவனுக்கு சமமா இருப்பான், பட் அவர் தபஸ்வினா ஒரு கிராதாக்கு கீழே தானே, தபஸ்வி as far as பராக்கிரமம் is good, கிராதனை விட தபஸ்விங்கிறவர் தபஸ்வி கம்மி தானே. ஏன்னா வந்து ராஜ ரிஷின்னு சொல்லல,
ஒரு வெறும் அந்த மாதிரி எல்லாம் யோகி தபஸ்வின்னு சொல்றச்ச தபஸ்ல நிரதனாக இருக்கக்கூடிய கிராதன் வந்து பராக்கிரமத்துல இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற அந்த வியத்திரேகாலங்கார் சரியா. அடுத்தது வந்து அலங்காரேன வஸ்து. இது வந்து அலங்காரேன வஸ்து பண்ணி இது யதா மம ஜானகி விக்ரம நாடகேன்னு போட்டிருக்கார். ஐ திங்க் இது வந்து ஏதோ ஒரு காமெண்டேட்டரோடது தான், அந்த வாகீஷ பட்டரோ யாரோ ஒருதுன்னு நினைக்கிறேன், ஒன்றும் சரியா தெரியல. நகி விகசதி சந்திரே சந்திரிகா மந்தஹாசா பிரதபதி தபசேவா நோ சவர்ணா விவர்ணா சுவர்ணா விவர்ணா இல்ல சவர்ணா விவர்ணா சவர்ணா விவர்ணா கதித யசசி ராமே கிம் ஸ்மிதம் தே ச ராமே ராமே பவதி குணினி பத்யௌ காபி வாமா ந வாமா. இது வந்து கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சாதான் இதுல வந்து பாதி சமயம் வெங்கார்த்தம் நான் சொல்றேன், சும்மா திடீர்னு ஒரு ஸ்லோகத்தை இப்படி கொடுத்தா நமக்கு வந்து புரியாது தெரியாது. ஆனா இது எவ்வளவு தூரம் நான் வந்து ட்ரை பண்றேன், கான்டெக்ஸ்ட் என்னன்னா யாரோ ஒருத்தர் இழிவா சொல்லணும், அதாவது ராமனை பத்தி ராமனுடைய யசஸ் புகழை பத்தி சொல்றச்சு சீதை சிரிக்கிறா சரியா, அதுதான் இங்க கான்டெக்ஸ்ட். அப்போ வந்து நகி விகசதி விகசதி சதி சந்திரே விகசதி சதி சந்திரிகா மந்தஹாசா ந, சந்திரன் வந்து பளிச்சுன்னு பிரகாசமா மலர்ந்து இருக்கும் பொழுது சந்திரே விகசதி சதி சந்திரோதயம் ஆகும் பொழுது சந்திரிகா அந்த சந்திரனுடைய ஒளிங்கிறது மந்தஹாசா ந, அது வந்து மெதுவா சிரிக்க புஞ்சிருக்காது செம்ம பளிச்சுன்னு இருக்கும். சந்திரன் உதயமாயிட்டான்னா சந்திர ஒளி மாத்திரம் உங்களுக்கு வந்து கம்மியா இருக்குமா என்ன, இல்லையே. சந்திரன் பூர்ண சந்திரன் உதயமான உடனே அதோட கூட அந்த சந்திர ஒளியும் வந்து பிரகாசமா இருக்கும். அது பிரதபதி தபசேவா நோ சவர்ணா விவர்ணா, இது என்ன அர்த்தம் புரியல எனக்கு. அதாவது தபசே தபஸ் தபஸானது ஜொலிக்கும் பொழுது அந்த அதுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய வர்ணம் முகமும் வந்து விவர்ணா ந அப்படிங்கிற விவர்ணா நோனா தபஸ் பிரமாதமா பண்ணி இல்ல விவரணானா முகம் மாறுறதுன்னு அர்த்தம், கலர் மாறுறதுன்னு அர்த்தம், சோபையே இல்லாமல் இருக்கிறது சோர்ந்து போகிறதுங்கிறது தான் விவரணம்னு அர்த்தம். ஒருத்தர் வந்து உள்ளுக்குள்ள தபஸ்ல வந்து ஜொலிக்கிறச்சு அவருடைய முகம் மாத்திரம் சோபை இல்லாம இருக்குமா என்ன, ஒருத்தர் தவத்தில் செல்வன் இன்னும் ஜாஸ்தியா தானே இருக்கும் அவளுக்கு கரிஷ்மா இன்னும் ஜம்முன்னு தானே இருக்கும். அதனால சந்திரன் உதயமாகறச்சு எவ்வாறு சந்திரிகையினுடைய ஒரு ஒளி சந்திர ஒளியானது கம்மியா இருக்காதோ எவ்வாறு ஒரு தபஸ்னால ஜொலிக்கும் பொழுது அவருடைய முகமும் அதுக்கு ஏத்த போலதான் இருக்குமே தவிர குறைவாக இது இருக்காது, உங்களுக்கு பொலிவு இருக்காது, நல்ல நல்ல பொலிவோட தான் இருக்கும் அவளுடைய முகமும். அதுக்கு என்ன இங்க திருஷ்டாந்தம், இது எல்லாமே வந்து உங்களுக்கு திருஷ்டாந்த அலங்காரம்னு பேரு. கம்பாரிசன் எப்படி சொல்றாருன்னா ராமனோட யசஸ பத்தி சொல்றச்சே உனக்கு என்ன இப்ப ஸ்மிதம் அப்படின்னு கேக்குறா, நீ என்ன வெறுமன ஒரு ஒரு புஞ்சிரிப்ப மாத்திரம் சொல்ற, இப்ப வெறுமன லைட்டா வந்து ஏதோ சிரிக்கிறியே நீ நன்னாவே சிரிக்கலாமே அப்படிங்கிற. ஏன்னா பவதி குணினி பத்தியோ கணவன் வந்து குணத்துடன் கூடினவனாக இருக்கும் பொழுது காபி வாமா எந்த ஒரு அழகான பெண்ணும் பயங்கரமா சிரிச்சா நான் வாமா நாயிகாவனுடைய குணங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க, உத்தம நாயிகாக்கும் அதம நாயிகாக்கும் என்ன வித்தியாசம் சொன்னோம், உத்தம நாயிகாக்கு வந்து மந்தஹாசம் பண்றவ புஞ்சிரிப்பு தான் இருக்கும் அவளுக்கு புன்முறுவல், அதே வந்து சிரிக்கிறவள் ராமனுடைய யசஸ கேட்டதுனால நீ வந்து பயங்கரமா சிரிச்சேன்னா உன்னை வந்து யாரும் கெட்டவ அப்படின்னு சொல்லிட மாட்டா, கவலைப்படாத சீதை அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர். புரியுது அப்படின்னு அந்த மாதிரி வருது அர்த்தம். காபி வாமா நவாமா
இது வந்து சீதாயாக ஸ்மிதம் பத்னி விருத்தம் ஆமா இது எனிவே இதுவும் பக்திரு பிரௌடோக்தி தானே அதனால ஆமா சம்படி சேஸ் தட் ஆமா சம்படி இஸ் சேயிங் தட் அப்ப வந்து நீ எதுக்காக சிரிக்கிறன்னு கேட்க ஸோ திஸ் கெனாட் பி இது வந்து ஒரு சர்க்காஸ்டிக்கா ஒருத்தர் சொல்ற மாதிரி இருக்கு ஆக்சுவலி ஏ நன்னா தான் சிரியேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்ற மாதிரி இருக்கு ஏ சந்திரன் சந்திரன் வந்து உதயமாகறச்சு சந்திர ஒளி வந்து நல்ல குறைச்சலாவா சிரிக்கிறது நீ மாத்திரம் கிம் ஸ்மிதம் தே நீ மாத்திரம் எதுக்கு இப்படி வந்து சிரிக்கிற அப்படின்னு சொல்றது அந்த கிம்ங்கிறதுல இருந்து என்ன நமக்கு தோன்றதுன்னு வியாக்கியாத்தா சொல்றாருன்னா சீதாயாக ஸ்மிதம் பத்னி விருத்தம் கர்ஹிதம்ங்கிறார் கணவனுடைய ஒரு புகழ்க்கு வந்து பெருமிதம் அடைஞ்சு சிரிக்க கூடாது மனைவிங்கிறார் இது வந்து அதாவது அது பத்னி விருத்தம்ங்கிற மாதிரி இங்க எழுதியிருக்கார் எனக்கு அது புலப்படல சரியா எனக்கு வந்து அர்த்தம் புரிய மாட்டேங்கிறது அவர் சொல்லியிருக்கிறபடி எடுத்துன்னு போயிடுங்கோ மேபி இட் குட் பி அந்த காலத்தினுடைய ஒரு தர்மசாஸ்திரம் படி புன்முறுவல் கூடாது அந்த புன்முறுவல்ங்கிறது பத்னிகளுக்கு விருத்தமான ஒரு கர்ஹிதம் அதாவது இழிவான ஒரு செயல் அப்படிங்கிற வெங்க அர்த்தம் நமக்கு தெரியறது வெட்கப்படணுமே தவிர இன்னைக்கு வந்து யார்கிட்ட சொன்னாலும் நமக்கு அது வந்து புரியவே போறது இல்லை ஏன்னா நம்மளை பொறுத்தவரையில் நம்ம பெருமிதத்துல தான் இருப்போம் நமக்கு இந்த கான்செப்டே புரியாது அதனால எனக்கு வந்து இட்டுக்க ரொம்ப கஷ்டமா இருந்தது அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு சொன்னேன்னா இது எங்கயோ யாரோ சன்னியாசி மடம் கட்டிருக்காளான்னு கேட்பான் நம்ம இந்த மாதிரி ஸ்லோகங்கள்ல வியங்கியார்த்தத்தை புரிஞ்சுட்டு நம்ம சொல்றதுக்கே கஷ்டமா தான் இருக்கு சரி அடுத்ததுக்கு போயிடுவோம் நம்ம சோ இது ஓரளவுக்கு புரிஞ்சுடுதோ இல்லையோ இந்த திருஷ்டாந்த அலங்காரம்ங்கிறது வாச்சியார்த்தம் ஏன்னா ஹி இஸ் கம்பேரிங் சந்திரன் டு தபஸ் டு ராமன் மூணுமே உங்களுக்கு வந்து அப்படியே ரிஃப்ளெக்ஷன் மாதிரி வருது இங்க ராமன் தான் உங்களுக்கு உபமேயம் அவன் தான் வர்ணிக்கப்படுறவன் இந்த கண்ணாடியில இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் மாதிரி விகசதி சந்திரே பிரதபதி தபசே கதித யசசி ராமே அப்படின்னு எல்லாம் வந்து உங்களுக்கு திருஷ்டாந்தம் ராமனுக்கு போறது அந்த மாதிரி இங்க வாமாங்கிறது அழகான பெண்ணுன்னு ஒரு அர்த்தம் வாமான கெட்ட வழியில போறவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் ரெண்டுமே உண்டு சரியா அடுத்தது வந்து அலங்காரேன அலங்காரஹா இது வந்து இதுல வருதுன்னு நினைக்கிறேன் சிசுபாலவதத்துல ஒரு ஸ்லோகம் பிரதிவாச்சம் ஆதத்த கேசவஹா ஷபமானாய ந சேதி பூபுஜே ஷபஜானாயன் இருக்கு ஷபமானாய ந சேதி பூபுஜே அனுஹுங்கிருதே அனுஹுங்கிருதே கனத்வனிம் நஹி கோமாயுருதானி கேசரி கேசவஹா ஷபமானாய சேதி பூஜே கேசவஹா பிரதிவாச்சம் ந ஆதத்த அவன் வந்து சேதி பூபிருத்துங்கிறது சிசுபாலன் சேதி ராஜா மொழியோமா சேதி ராஜா சேதி பூபுஜே ஷபமானாய சாபம் கொடுத்துட்டு இருக்கக்கூடியவன் அவனை திட்டின்றே இருக்கான் கிருஷ்ணனை திட்டின்னு இருக்காங்க சாபம் கொடுத்துருக்கான் அப்படிப்பட்ட சிசுபாலனுக்கு சேதி பூபுஜே கேசவஹா கேசவன் கிருஷ்ணன் கிருஷ்ணன் பிரதிவாச்சம் ந அதத்த பதில் கூறவில்லை அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இங்க இதே திருஷ்டாந்த அலங்காரம் போன ஸ்லோகத்துல பார்த்த மாதிரியே இங்க திருஷ்டாந்த அலங்காரம் அதுக்கு என்ன சொல்றாருன்னா இந்த நரி கத்துறதுன்னு அதுக்கு வந்து பதில் சிங்கம் வந்து பதில் கொடுக்குமா நரி ஊளை இட்டுதுன்னா கோமாயு ருதானி கோமாயுன்னா நரி நரியனுடைய ருதானி ஊளையிடுதல் ஊழையிடுதல்களுக்கு கேசரி கனத்வனிம் அனுஹூங்கரு ந அனுஹூங்குருதே அனுன பின்தொடர்ந்து ஹூங்காரம் செய்வதில்லை ஒரு கர்ஜனையோட அனுஹூங்காரம் அதாவது அதை பின்தொடர்ந்து இவர் வந்து பதில் சொல்றது இல்ல இந்த சிங்கம் பதிலுக்கு ஆமா சிங்கம் பதிலுக்கு கர்ஜிக்காது கர்ஜிக்காது அப்படிங்கிற சோ நரியனுடைய ஊழையிடுதல்களுக்கு சிங்கம் பதில் கர்ஜிக்காது
அதுல பிரகிருதம் என்ன, நமக்கு பிரதிவாச்சம் கேசவஹா சபமானாய சேதி பூபுஜே, பிரதிவாச்சம்னா அதத்த பதில் கூறவே இல்லை. இது வந்து திருஷ்டாந்த அலங்காரம் இங்க நமக்கு. அப்போ கம்பேரிசன் எப்படி உபமா அலங்காரம் நமக்கு துவனி என்னன்னா, சிங்கம் போல நம்ம கிருஷ்ணர் இருக்கார், நரி போல நம்ம இவர் இருக்க. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வந்து திருஷ்டாந்த அலங்காரம் இருக்கிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு உபமா அலங்காரம் வரும், டெஃபினட்டா உபமா அலங்காரம் இருக்கும். ஆனா அந்த உபமா அலங்காரம் இன்னும் அழகா இருந்ததுன்னா அது வியங்கியமா துவனியா சொல்லுவோம். இப்போ முந்தைய ஸ்லோகத்திலயும் பார்த்தேன்னா திருஷ்டாந்த அலங்காரம் இருக்கத்தான் இருக்கு. யூ ஆர் கம்பேரிங் த மூன் டு ராமா, யூ ஆர் கம்பேரிங் சந்திர ஒளிய வந்து சீதையோட கம்பேர் பண்ணறோம். உபமா அலங்கார துவனி இருக்கு. ஆனா அந்த உபமா அலங்கார துவனியை விட இந்த ஸ்மிதம்ங்கிறது கர்ஹிதம், வேற லஜ்ஜாங்கிறது இருந்திருக்கணும். அந்த சர்க்காசம் தான் இன்னும் உங்களுக்கு வியங்கார்த்தமா நன்னா தோணும், அது இன்னும் சமத்காரமா இருக்கு. அதனால அங்க அலங்காரேன வஸ்து வரல, அங்க அலங்காரேன அலங்காரகான்னு வரல. கரெக்ட். இதுல வந்து உங்களுக்கு வந்து சிசுபாலன் வந்து நரிக்கு சமானம் அப்படின்னு சொல்றதுல அந்த உபமா அலங்காரம், நம்ம நம்ம கிருஷ்ணர் வந்து அப்படியே சிங்கம் போல கரிச்சிக்கிறார் பார், கரிச்சிக்காரா என்ன அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பார் ராயலா, அந்த மாதிரி சொல்ற அந்த கம்பேரிசன் தான் உங்களுக்கு இன்னும் அழகா இருக்கு. உபமா அலங்காரம் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கு. சோ அதனால அலங்காரேன அலங்காரா, இதுதான் இது நல்ல ஸ்லோகம், ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரதிவாச்சம் ஆதத்த கேசவா சபமானாயன சேதி பூபுஜே அனுஹூங் குருதே கனத்வனிம் நஹி கோமாயுருதானி கேசரி. கேசரி அது பதிலுக்கு கொடுக்காது. ஆமா, இதோட இப்ப வந்து 35 வெரைட்டிய சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். பாருங்கோ, இல்ல இந்த பிரபந்தே மத்தோகல்ல. தத் ஏவம் த்வனேஹே பூர்வோக்த அஷ்டாதசு பேதேஷு மத்யே இருக்கா அந்த நெக்ஸ்ட். இதோட பேதேஷு கேவலம் ஒன்னொன்னா கொடுத்து எக்ஸாம்பிள் வந்து கீழே வரிசையா கொடுத்துருக்காரு. அடுத்த ஒரு ரெண்டு பேஜுக்கு 35 சப்தசக்தி சப்தார்த்த சக்தி உபயம் தான் உங்களுக்கு வந்து வாக்கிய மாத்திரம். ஏன்னா அதுல வந்து தனியா பதகதம்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிலது பதம் பேஸ் பண்ணி இருக்கும், சப்தசக்தியா இருந்ததுன்னா சிலது அர்த்தம் பேஸ் பண்ணி இருக்குங்கிறதுனால சப்தார்த்த உபயசக்திக்கு உங்களுக்கு பதகதம் கிடையாது. தேர் இஸ் ஒன்லி ஒன் வெரைட்டி, நம்பர் 18 நம்ம போட்டோமே அது தனியா நிற்கும். ரைட்டா, 17 தான் இன்டு 2 போட்டு 34 வருது வாக்கியம் அண்ட் பதம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்டு 2 போட்டு நம்ம வந்து 17 × 2 = 34 போட்டு பிளஸ் 1 சப்தார்த்த உபயசக்தி, ஸோ 35 வெரைட்டிஸ் வந்துருது. புரியுதா? அடுத்தது வந்து பிரபந்தகத துவனிகி, அது அடுத்த சாப்டர். அந்த ஒரு ரெண்டு பேஜ் இருக்கு இல்லையா உங்களோடதுல மெட்டீரியல்ல, அந்த ரெண்டு பேஜ்ல வந்து நம்பர் 1 அப்படின்னு போட்டு உங்களுக்கு போட்டிருக்கார். என்னது வாக்கியகத்வனிக்கு தாமஸ்மி வச்மி அது போட்டிருக்கார். இங்க நான் கதலி கதலி போட்டிருக்கேன், அவ்வளவுதான் ஒரே வித்தியாசம் உங்களுக்கு. இதர் அந்த தன்யோ அசௌ போட்டுக்கலாம், இல்லைன்னா கதலி கதலி போட்டுக்கலாம். அர்த்தாந்திர சங்கிரமித்தத்துக்கு அத்தியந்த திரஸ்கிருத வாக்கியத்வனிக்கு பதகத்வனிக்கு நிஸ்வாச அந்தைவ, அதுக்கப்புறம் வாக்கியத்வனிக்கு உபகிருத்தம் பகு தத்ர. ஆமா, உபகிருத்தம் பகுமல் தத்ர வந்துருது இல்லையா. அதுக்கு அடுத்தது வந்து அசம் லக்ஷ்ய கிரமத்வனி, அதுல வந்து ஒரே ஒரு அதுல பதகத்துக்கு வந்து தத்ரூபம் இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சம்லக்ஷ்ய கிரமத்வனியில இப்ப நம்ம வந்து 1 2 3 4 போட்டு நான் உங்களுக்கு 12 சொல்லி காமிச்சேன் போட்டு அந்த 12 அது முடிஞ்சதுக்கு அப்புறம்
பார்த்தேன்னா அதோட 35 அதுக்கப்புறம் வந்து 35 அந்த இந்த இது அது என்ன உபயசக்தி மூலம் உபயசக்தி மூலத்துக்கு ஹிமமுக்த அது வருது இந்த வஸ்துனா வஸ்து வஸ்துனா அலங்காரா இது எல்லாமே உங்களுக்கு இந்த 17 வரைக்கும் இருக்கிறது இன்டூ டூ போட்டு பதம் வாக்கியம் பதம் வாக்கியம்னு போட்டுன்னு வரணும் அதுக்கப்புறம் 18 பார்த்தேன்னா இட் இஸ் ஒன்லி ஒன் விச் இஸ் வாக்கியம் ஸோ என்ன ஆயிடுறது 34 பிளஸ் 1 35 ஆயிடுறது சரியா